ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் குடும்பம். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கார்லிக் மயோனீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எக் எடுத்துக்கிட்டேன், அடுத்தது ஒன் லெமன் எடுத்துக்கிட்டேன், கப் ஆஃப் ஆயில் எடுத்துக்கிட்டேன், ஒரு பூண்டை வந்து நல்லா உரித்து வச்சுக்கிட்டேன். கடுகு என்ன பண்ணணும்னா வந்து அந்த உரலில் வந்து நல்லா இடித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லெமன், ஒன் லெமன் ஜூஸ் பண்ணி வச்சுருந்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு எடுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் என்னோடய ஸ்பூன் அளவுக்கு. 1, நெக்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக் எடுத்துக்கிறேன். எக்கை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறேன், 1 எக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் மட்டும் சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணலாம் நம்ம மிக்ஸி ஜாரில். இப்போ நம்மளோட மயனீஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நமக்கு கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அந்த மயனீஸோட கன்சிஸ்டன்சி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் மயனீஸ் வந்து அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். திருப்பி கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மயனீஸ்க்கு தேவையான சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நம்ம எப்போ மாதிரி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து ஒரு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த டேஸ்ட்டுக்காக நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு மயனீஸ் மாதிரி. இதோட டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.